வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பேச போறது பாத்தீங்கன்னா 10 விசித்திரமான உண்மைகள். விசித்திரம் ஒன்னு ஆம்பளை குரலையும், இன்னொரு விசித்திரத்த பொம்பளை குரலையும் நான் பேச போறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா நாக்கு. நம்ம உடம்பில் மிக வலிமையான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா நாக்கு தான். நம்ம உடம்புல புவி ஈர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரே பகுதி நாக்கு. விசித்திரம் 2, வித்தியாசமாக தூங்குற நீங்கள் ஒரு விலங்கை பற்றி தான் இன்றைக்கி கேட்க போகிறீங்க. அது என்னென்ன? டால்ஃபின். டால்ஃபின் வந்து நம்மளை மாதிரி இல்லைங்க, ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை திறந்துட்டு தான் தூங்குமாமா. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ரெண்டு கண்ணையும் தூங்குறப்போ மூச்சு திணறி இறந்துடும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தோன்னா அதோட மூளை நம்மளை மாதிரி இல்லைங்க, தன்னிச்சையாக செயல்படாது. ஒரு கண்ணை திறந்துட்டோம், ஒரு கண்ணை மூடிட்டோம், மாற்றி மாற்றி தூங்குமா. 3, நம்ம மூணாவது பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேகம். மேகம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் தன்னைத்தானே நகர்றதுனால அது நிறைய பேர் எடையே இல்லாத ஒரு பொருள்னு நினச்சிட்டு இருப்போம். உண்மை அது இல்லைங்க. ஒவ்வொரு மேகமும் வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சம் கிலோ, 65 லட்சம் கிலோ, 75 லட்சம் கிலோ வரைக்கும் எடை இருக்குங்களாம்மா. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகத்தில் இருக்கிற நீர்த்துளி தானாம்மா. அந்த நீர்த்துளி தான் நம்மளுக்கு மழையாகி வருது. விசித்திரம் 4, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பூமியில் புவியீர்ப்பு விசையே இல்லாத இடம். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருக்கிற ஹட்சன் பேங்கிற ஒரு இடத்துல தான். அங்கே பனிக்கட்டி உருகுனதுனால புவியீர்ப்பு விசையே இல்லையாமா. இதனால் பூமியில் மிகப்பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. அந்த இடத்துல புவியீர்ப்பு விசை ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. விசித்திரமைந்து, பிப்ரவரி 29, 4 வருடத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வரக்கூடிய பிப்ரவரி 29. அது ஏன் வருது தெரியுங்களா? பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாட்கள் பிளஸ் ஒரு 6 மணி நேரம் ஆகுது. அந்த 6 மணி நேரத்தை 4 பெருக்கினா வரக்கூடிய நேரம் 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தை 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேர்த்துக்கிறாங்க. விசித்திரம் 6, மனிதனுக்கும் பறவைக்கும் இடையே போர். 1932 நடந்த சம்பவம் இது. ஆஸ்திரேலியாவை பூர்வீகமாக கொண்ட ஈமு என்ற நெருப்பு கோழி பற்றி தான் இது. அங்கே நெருப்பு கோழி விவசாய நிலத்தையெல்லாம் ரொம்ப வேட்டையாடிச்சாமா. விவசாயிங்கள்லாம் இதை கம்ப்ளைண்ட் பண்ண இராணுவத்திடம் ஹெல்ப் கேட்டாங்க. இராணுவம் என்ன பண்ணிச்சு? ஈமு கோழி அழிக்க எல்லா வகையான ஸ்டெப்பும் எடுத்தாங்க. ஆனால் அவங்க முதல்ல தோல்வியை தான் சந்தித்தாங்க. அதனால் அவங்க அடுத்ததாக வெடிகுண்டெல்லாம் ரெடி பண்ணி போனப்பவும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை மொத்தமாக அழிக்க முடியாதுன்னு. ஸோ அவங்க இதை கைவிட்டுட்டாங்க. விசித்திரம் 7, வித்தியாசமான கண்நோய். பாலிகுரியா எனும் கண்நோய் பாதிக்கப்பட்ட நபர் சாதாரண கண்களைப் போல் இருப்பதில்லை. அவர்கள் கண்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற மாதிரி இரு விழிகள் போல் காணப்படுகிறது. அந்த கருப்பு விழிகள் இருக்கு இல்லைங்களா, அது 2 விழிகளாக தெரியுது. இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம சாதாரண மனிதர்கள் எப்படி ஒரு தோற்றத்தை ஒரு பொருளை பார்ப்போமோ அதே மாதிரி தான் பார்க்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. விசித்திரம் 8, பச்சை இரத்தம் உண்மையா? நம்ம உடம்புல பச்சை ரத்தம் இருக்குங்கிறாங்க. இது உண்மையா நீங்கள் நம்புகிறீங்களா? கடலுக்கடியில் 30 அடி ஆழத்தில் நம்ம போகிறப்போ நம்ம உடலில் இருக்கிற ரத்தம் வந்து பச்சை நிறத்தில் தான் தெரியுமாமா. ஆமாங்க, ஏன்னா அந்த 30 அடி ஆழத்துக்கு கீழே போகிறப்போ சிவப்பு நிற கதிர்கள் உடம்புல ஊடுருவுறதில்ல. அதனால் நம்ம கண்ணில் நம்ம பார்க்குறப்போ நம்ம ரத்தம் பச்சை கலரில் தான் தெரியுமாமா. சில பேர் இதை மாயைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இது உண்மைங்க. விசித்திரம் 9, இறப்பே இல்லாத உயிரினம். இதன் பெயர் ஜெல்லிபிஷ். இதுக்கு பார்த்தீங்கன்னா இறப்பு என்பதே கிடையாது. இதன் உடல் முழுவதும் 90% நீரால் ஆனது. இது கடலில் இருக்கும் வரை இதற்கு இறப்பு என்பதே கிடையாது. 10, இரவே இல்லாத நாடு. ஐரோப்பாவின் நார்வே பகுதியில் இரவு என்பதே கிடையாது. ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை இங்கே இரவு என்பதே வருவதில்லை. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அது ஆர்டிக் பகுதிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இதனால் பூமி சுழன்றாலும் கூட இதன் அச்சில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.